எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த வாசகசாலையில் இந்த படத்தை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த வாசகசாலைக்கு முதல்ல நன்றி. ஸோ இது ஷப்தோ அப்படிங்கிற படம் வந்து ஒரு ஃபோலியோ ஆர்டிஸ்ட் பற்றி. ஃபோலியோ ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறவங்க யாருன்னா, நம்ம படத்தில் பார்க்கும்போது வர ஒரு சில அந்த டேப் வாட்டர் சவுண்டு, இந்த பஸ்ஸு சவுண்டு, இல்லை அந்த மாதிரி பறவை பறக்கிற சவுண்டு, இந்த மாதிரி அதில் வர சின்ன சின்ன சவுண்ட்ஸை அவங்களா ரீக்ரியேட் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு டூ மெஷினாக இல்லாமல் லைக் அவங்க வித் டூல்ஸ், சம் டூல்ஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணுறவங்க தான் ஃபோலியோ ஆர்டிஸ்ட். ஸோ அவரை பற்றின ஒரு கதை தான் இந்த ஷப்தோ அப்படிங்கிற படம். ஷப்தோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா பேசிக்காக சவுண்ட், சத்தம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எனக்கு என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கோவிட் டைம் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து கோவிட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். அப்போ வந்து பெருசாக எந்த சவுண்ட்ஸுமே கேட்கல. லைக் என்ன சொல்கிறது, நிறைய வீட்டுக்குள்ளே டிவி, லைக் நம்ம ஃபோனில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு பீச் சவுண்டோ இல்லை பஸ்ஸு சவுண்டோ இல்லை ட்ரெயின் சவுண்டு இதெல்லாம் கேட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ வந்து இதை பற்றி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து அந்த ஆம்பியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுறது வந்து சவுண்ட்ஸ் ரொம்ப பெரிய ரீசன்ஸாக இருக்குது. அதனால் வந்து நிறைய ஆப்ஸ்லாம் டிசைன் பண்ணாங்க. நான் கூட நிறைய வெப்சைட்ஸ்லாம் டைப்ரைட்டர் சவுண்ட்லாம் வந்து, அந்த வெப்சைட் என்னென்னா டைப்ரைட்டர் சவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரௌடு, இப்போ இந்த டி நகர் மாதிரி ஒரு ஏரியாவில் க்ரௌடோட சவுண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதை ப்ளே பண்ணிக்கிட்டே நம்ம நம்மளோட ஒர்க் பார்த்துக்கலாம். மியூசிக் மாதிரி அந்த ஆப் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் வந்து அதோட வேல்யூ எனக்கு வந்து புரிஞ்சுது. லைக் நம்ம எவ்வளோ டிஸ்டர்பிங்காக ஒரு சவுண்டு இருந்தாலுமே ஒரு சில நேரத்தில் அது இல்லைன்னா அது ஒரு பதட்டத்தை தான் நமக்கு எப்போவுமே தருது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை ஒரு கதையில் அவங்க எப்படி நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கறது முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து இந்த சவுண்ட், மியூசிக், வாய்ஸு, நாய்ஸ் இதுக்கான வித்தியாசம் புரியறதுக்கே ஒரு ஒரு ஏஜ் வரும்ல. லைக் நமக்கு சின்ன வயசுலலாம் சவுண்டு மியூசிக் எல்லாமே ஒன்று தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம் புரிகிற அந்த புரிதலோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த கதையில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த கதையில் வர அந்த ஃபோலியோ ஆர்டிஸ்ட் பேர் வந்து தாரக். ஸோ அவருக்கு வந்து மற்ற சவுண்ட்ஸ், அதாவது வந்து நம்ம பேசுகிற ஹியூமன் வேர்பலாக இருக்க சவுண்ட்ஸ் வந்து அவருக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனால் மற்ற சவுண்ட்ஸ், அதாவது வந்து சுற்றி இருக்க ஆம்பியன்ஸோட சவுண்ட் வந்து அவருக்கு கேட்குது. ஸோ அந்த அவரால் வந்து அதை உணர, லைக் மற்றதை உணர முடியல, இதை வந்து அவரால் உணர முடியல. அதுதான் அவரோட மென்டல் ப்ராப்ளம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமை எடுத்து அதை ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக காமிச்சிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான படங்கள் தான். இல்லை இந்த படம் வந்து அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி வந்து சைக்காட்ரிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து ஒன்று ஹீரோவை காப்பாற்றணும், இல்லை திருத்தணும், இல்லை லவ் பண்ணணும், இல்லைனா வந்து சைக்கோ கில்லரான ஒரு ஃபேஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு சைக்கோ கில்லருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சைக்காலஜிஸ்ட், என் ரூம்மேட் இருக்குது, அவள் வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து சைக்காலஜிஸ்டோட பேசிக் ரூலே என்ன அப்படின்னா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே அவங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலுமே அவங்க வந்து பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். பர்சனல் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது என்னென்னா, அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்க கேட்கலாம், அதுக்கான ஒரு லிசனராக அவங்க இருக்கலாம், ஒரு லைக் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கலாமே தவிர இந்த மாதிரி அந்த அவங்க ஸ்பேஸ்குள்ளே அவங்களால என்ட்ரு ஆகக்கூடாது. ஆனால் அதையுமே இந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப கிளியராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்னென்னா வந்து இதில் வந்து அவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் தான் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை நோக்கி, அதாவது அவங்க ஒய்ஃப்க்கு ஐடென்டிஃபை பண்ணல பட் ஏதோ இவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த 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 சைக்காட்ரிஸ்ட் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு பாயிண்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த படத்தோட பியூட்டியாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து தாருக்கோட வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க. அது வந்து நமக்கு பிடிக்குது, அவருக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது, அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் தாண்டி அது அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒய்ஃப் வந்து அவர் பேசுகிறது வந்து அப்படி ஒரு போர்ஷன் வரும், ஒரு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் குடிச்சிட்ருக்க மாதிரி ஒரு அந்த கப்புள்ஸ் வந்து ட்ரிங்க் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அப்போ வந்து அவர் சொல்கிறத வந்து அவங்க அவ்வளோ ரசித்து தான் கேட்டுட்ருப்பாங்க.
அது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரோட வேர்ல்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது பாரு நான் இதை பண்ணியிருக்கேன், நான் இல்லாட்டி கூட என்னோடய சவுண்ட்ஸ் வந்து இருக்கும், என்னோட படம் வந்து ஆஸ்காருக்கு எங்கெங்கேயோ போகுது. இதை அவ்வளோ அவர் அந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு போவாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து அவ்வளோ அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க சரியாகணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒரு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிப்பாங்க அவங்க அந்த நேரத்தில் அவங்கள எப்படியாவது இவனுக்கு ஏதாவது புரிய வச்சிடணும். ஏன்னா வந்து சைக்காலஜிக்கலாக பார்க்குறப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு பேசிக் இதுவே வந்து அக்செப்டன்ஸ் தான். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்கிற மாதிரி. அப்போ வந்து அதையே அவனால் புரிய வைக்க முடியும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு பாயிண்டில் சொல்லுவாங்க, இப்போ என்ன அவனுக்கு கேட்கலன்னா என்ன, நம்ம என்ன நல்லதாக நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம், நேற்று கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவங்க பேசுறதுலாம் எனக்கு என்ன அது பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அப்போ அப்படி இருக்கப்போ வந்து சவுண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சவுண்ட்ஸ் அவனுக்கு கேட்குறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே அதை ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் இந்த படத்தில் வந்து ரெக்கார்டிஸ்ட் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார், அதாவது வந்து தாருக்கோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டீ கப்போட சவுண்டை வந்து அவரும் ரசித்து ஒரு இது பண்ணி பார்ப்பார். அப்போ என்னென்னா எல்லாருக்குமே தாருக்கோட வேர்ல்டில் ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து என்னென்னா மென்டல் இல்னஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டியெல்லாம் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே டிப்ரெஷன் வந்துருச்சுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கோம். அதை வந்து 2012 வந்து அவங்க அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆன்சைட்டி அட்டாக்குன்னு ஒன்று இருக்குது, அது வந்தால் அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, லைக் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளியே வர்றது அந்த ட்ராவல்லாம் அவங்க நல்லா காமிச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரீம்ஸில் எப்படி அவங்க அதை இன்டரப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் பேசியிருந்த விதம், அதாவது என்னென்னா சைக்காலஜிக்கலாக இந்த படம் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இதெல்லாம் தாண்டி ஒரு பிஹேவியரல் சயின்ஸை வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது என்னென்னா வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து அவர் வந்து போய் அருவியில் நிற்பார். அது என்னென்னா எனக்கு வந்து இப்போ எங்கேயாச்சும் நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா ஒரு ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த இடத்தோட ஞாபகம் நம்மகிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக. அது ஒரு பூவோ நம்ம கடலுக்கெலாம் போனால் சும்மா ஷெல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் போகிறப்ப நம்ம ஒன்று ஒன்று கலெக்ட் பண்ணுற ஒரு ஞாபகம் வரும். அப்போ அந்த அருவிக்கு போய் எனக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 12th அந்த மாதிரி படிக்கிறப்போ ஒரு தடவை அருவிக்கு போனோம். அப்போ வந்து அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நான் நிறைய தடவை அருவியை பார்த்துருந்தாலும் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசித்து ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் பார்த்தது வந்து அந்த ஏஜில் தான். அப்போ எனக்கு பார்க்குறப்ப எனக்கு அந்த பிரம்மாண்டத்தை எதை வச்சு என்னால் வந்து மெஷர் எனக்கு எது அது இப்போ நான் அது ஃபோட்டோலாம் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. அப்போ வந்து எனக்கு அந்த சவுண்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து இப்போ அது ரெக்கார்ட் பண்ண ஒரு 5-6 years ஆயிருக்கும், ஆனால் இப்போ எனக்கு அந்த சவுண்டை கேட்டாலுமே அந்த 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 பிரம்மாண்டம் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஆர்டிஸ்டோட ஃபீலிங்ஸை வந்து என்னால் அந்த அந்த அருவி சீனில் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இந்த தாருக்கோட ஒய்ஃபோட ஜேர்னியுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா லைக் எல்லா படத்துலையுமே வந்து நம்ம ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்லாம் சொன்னாலும் இந்த படத்தில் அவங்களோட ப்ரெசன்ஸே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க சும்மா இருக்க ஒரு சீனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து நம்மளாம் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் அதோட விஷயம் என்னென்னா ஹியூமன்ஸால் பேசிக்காக வந்து தனியாக இருக்க முடியாது, ஒரு சோஷியல் பீயிங்காக தான் அவங்களால இருக்க முடியும். அப்படி இருக்கப்ப அவனோட ஜேர்னியில் கோத்ரூ பண்ணுறது லைக் ஒரு இடத்துல கூட அவருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அது வந்து இந்த என்னோட தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி லைக் நான் பார்த்த மென்டல் இல்னஸாக இருக்கவங்களோட அவங்க கூட இருக்க லைஃப் இருக்குல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறதே லைக் நம்மளுக்கே அதுவே ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்களை பற்றியே அவங்க கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, அவங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல கேட்பாங்க கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் எதுவும் போய் பண்ணிக்க மாட்டார்ல, அவங்களுக்கு அந்த பயம்தான் இருக்கும். ஸோ அந்த கேர் அது என்ன சொல்கிறது அது ஒரு மேரேஜ்னால வந்து அவங்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல நான் நெய்பர்ஹுட்லேருந்தே இவரை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத தெரியுது. அந்த கேர் அந்த லவ் வந்து ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. பெரும்பாலான இந்தியன் ஃபேமிலிஸோட ரெப்ரசன்டேஷனாக அவங்க இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது.
அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு படம் வந்து லைக் நமக்கு நிறைய விஷயம் லைக் சக்ஸஸை வந்து நிறைய விதத்தில் மெஷர் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தோட சக்ஸஸ்னு நான் எதை சொல்லுவேன்னா லைக் அந்த படம் ஓடுறப்ப நமக்கு அந்த படத்தை தாண்டி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. லைக் இது வந்து இதில் இருக்குல்ல, ஓகே இந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்படி இருந்திருப்பாங்கள, அப்போ இது வந்து சில நேரத்தில் அது சம்மந்தமே இருக்காது நமக்கு. ஒரு சில இடத்துலாம் எனக்குலாம் வான்காலம் ஞாபகம் வந்துச்சு, ஏனே தெரில அவரோட ஸ்டாரி பாயிண்டிங். ஓகே அவரும் ஒரு வேளை இந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பாரோ. எனக்கு ஒரு சில இடங்களில் தோணும், இப்போ நமக்கு வந்து நிறைய இந்த கெரியர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் நம்ம இப்போ அதுக்கான கவுன்சிலிங் அதெல்லாம் போயிட்டுருக்கு, எனக்கு இவரை மாதிரி கூட இருந்துடலாம், ஓகே அதில் தொலைஞ்சு போயிடலாம், அது மென்டல் இல்னஸ்ங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம இவ்வளோ இருக்க பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அது அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கு இதை பண்ணணுமா அதை பண்ணணுமாங்கிறத தாண்டி இது அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கார் அவர். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையுமே வந்து அவருக்கு அது பாதிப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அதை ரசிக்கிறத அவர் நிறுத்தவே மாட்டார். அந்த கேஜை போ அந்த கேஜ் ஆடுறதை அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும், இல்லாட்டியும் வந்து அந்த இது இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சீன் என்ன வந்து அவர் ஒரு ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஓகே அவரால் அட்மிட் பண்ண முடியுது, ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வருது. ஆனாலுமே அந்த சவுண்ட்ஸோட அப்பயுமே அவர் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரியலைஸ் பண்ணி அப்புறம் தான் அவருக்கு ஒரு பாயிண்ட் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அந்த ரியலைசேஷன் ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். அது ஆர்டிஸ்டிக்காக இருக்க நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம்ஸில் இதுவும் ஒன்று. லைக் அது உள்ள மூழ்கி போய் அது நிறைய பேர் வர பெருமையாகவும் சொல்லுவாங்க, நான் வந்து புக்கு படித்தா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அதுவே அதிலே முழுகியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை ஒரு சின்ன அப்சஷன் வந்து ஒரு பெரிய மென்டல் இல்னஸாக மாறி அது எவ்வளோ அந்த லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கே பர்சனலாக ரொம்ப நிறைய பேர் ஒரு விஷயத்த நம்ம இருக்க பிடிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோட ஒரு வெளிப்பாடாக தான் இந்த படம் பார்க்குறேன் நான். ஏன்னா வந்து ரொம்ப தின் லைனு, இப்போ அவர் இப்போ அந்த சவுண்ட்ஸ் கேட்குறது தான் முக்கியம்னு லைக் அதிலே போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க நிறைய, லைக் அவங்களோட லைஃபையே இந்த ஆர்ட் ஃபார்முக்காக, அது ஒரு பெரிய மித் இருக்குல்ல, ஒரு ஆர்ட் ஃபார்ம்னாலே நம்ம அது அதோட லாஸ் தான் ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மாகவே இருக்க முடியும், நம்மளை இழந்து தான் ஒரு ஆர்ட் ஃபார்மில் நம்ம புனிதத்தை உண்டாக்க முடியும், புனிதன்ற ஒரு விஷயம் இல்லைனாலுமே அதை போய் அது உள்ளே வந்து நான் பண்ணாதான், என்னால் கஷ்டப்பட்டால் தான் நான் வந்து ஒரு கவிஞன் ஆக முடியும், நான் போய் நான் ஜோல்னா போய் தூக்குனா தான் ரைட்டர்னு பாதி பேர் நம்மளை நம்பிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் இருந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அதை அந்த அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றிலாம் இந்த படம் வந்து நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த ப்ரொஃபஷன் ஹேண்டில் பண்ண விதம், சைக்காலஜிஸ்ட் தான் அவங்க ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் வருவாங்க இந்த படத்தில், அதில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த தாருக்கு ஹேண்டில் பண்ணுற ஒருத்தங்களாக வருவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கே சஜஷன்ஸ் சொல்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பார், அவர் வேறு சும்மா பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பார். அது வந்து அவரோட ஸ்டேட்டாக அந்த இடத்துல அவர் தான் அந்த படத்தோட டைரக்டரும் கூட. ஸோ அவர் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு டைலாக் சொல்வார் இந்த மாதிரி வந்து இவனுக்கு அக்கோஸ்டிக் அதாவது வந்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து சயின்ஸ் அண்ட் கண்ட்ரோல், சயின்ஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து கண்ட்ரோலுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், உன்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் உன்னோட பேஷண்ட்டுக்கு அதுதான் இல்லை, அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கண்ட்ரோல் வந்து லெவல் ஆஃப் கண்ட்ரோல் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் டிஃபைன் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கான ஒரு கான்வர்சேஷன் ஜேர்னியுமே இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஒரு கட்டத்தில் வந்து அவர்கிட்ட தான் போய் வென்ட் அவுட் பண்ணுவோம், ஓகே எப்பவுமே வந்து அதான் முதல்ல சொன்ன மாதிரி சைக்காலஜியோட ரூல் வந்து நம்ம ஆர்ட் இதுவாக நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, லைக் பிரெயின் விஷயமாக தான் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம எனக்கு அதை தோணுச்சு அவங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து இவன் வந்து இப்படியே இருந்துட்டு போயிருட்டோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல எனக்கு தோணுச்சு ஐயோ இந்த படத்துலேயும் அப்படி காமிச்சிட்டாங்க, இதுலேயும் வந்து ஒரு பர்சனல் லைஃப்குள்ளே ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தப்ப அப்புறம் அவர் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த படம் வந்து ஹோலாக ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து
தாரிக்கோட ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த அவர் லை அவங்க அப்பாவுமே இதில் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். என்னன்னா ஒரு சைலன்ஸ், அவர் வந்து பெருசாக பேசினதில்லை அப்படின்னாலுமே அவரோட ப்ரெசன்ஸுமே இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த அதாவது அவர் நான் இருமுனா கூட உனக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா வந்து பெரும்பாலான இந்த அவங்க சிக்காக இருக்க வீட்டில் வந்து இதுதான் நிலைமையாக இருக்கும், அவங்களோட கன்சர்னில் தான் மற்ற எல்லாருமே இருக்க மாதிரியாக இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பீப்புளே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்போவுமே வந்து படம் அப்படின்னாலே ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ்லையுமே நம்ம பார்த்தோன்னா க்ரௌடு தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கேரக்டர் வரும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீனில் ரொம்ப க்ரௌடாக காட்டுவாங்க. ஒன்று வந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தடவை நடந்து போகிறப்ப அந்த வேர்ட்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் க்ரௌடடாக வரும், ஒரு 2-3 சீனில் தான் ரொம்ப க்ரௌடாகவே இருக்கும் படத்தில். மற்றபடி 2-3 பேர் தான் ஃப்ரேம்லேயே இருப்பாங்க, அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு ரொம்ப லைக் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தது, ஏன்னா சென்னையில் வந்து ரோடு வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா பதட்டமாக தான் நமக்கு முதல்ல ஆகும், ஏதோ பிரச்சனை தான் போல் அந்த மைண்ட் செட் தான் நமக்கு வரும். அப்படிங்கிறப்ப இந்த மினிமலான பீப்புளை வச்சு இந்த ஃப்ரேம் செட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக எனக்கு இந்த படத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, ஏன்னா வந்து இது மோர் சைக்காலஜிக்கலாக டீல் பண்ணதுனால எனக்கு டெக்னிக்கலாக பெருசாக இதை பற்றின எந்த கருத்துக்களும் எனக்கு வைக்கிறதுக்கு இல்லை. அண்டு ஆனால் ரொம்ப அதில் வந்து டெக்னிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது வந்து ஒரு சவுண்ட் ஆர்டிஸ்ட்டை பற்றி, ஐ மீன் ஃபோலி ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுகிற படமாக இருந்தாலுமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண சவுண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்கிறது வந்து இந்த படம் எனக்கு வந்து இப்போ நான் பேச இந்த படம் பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருந்தோன்னா நமக்கே ஓ ஃபேன் சுற்றுது அந்த மாதிரி தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓகே காத்தடிக்குது பக்கத்து வீட்டில் பாத்திரம் உருது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரவே இப்போயுமே நடந்து போகிறப்ப பூ கட்டுறதுக்கெலாம் சவுண்ட் இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் அவங்க எப்படி ரீக்ரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு அந்த வேர்ல்ட் அந்த யூனிவர்ஸ்குள்ள ஒரு பேரலலான ஒரு யூனிவர்ஸை வந்து அந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் க்ரியேட் பண்ணுது. இப்போ இல்லைனாலும் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அது நம்ம ரியாக்ட் பண்ணலனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு அமைதியாக இருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். சைலன்ஸை இந்த படம் பேர் சவுண்ட், ஆனால் வந்து சைலண்ட்டாக இருக்கும் போது தான் இந்த படத்தோட தாக்கம் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து லைக் அந்த அந்த இல்னஸை வந்து அவர் கோத்ரூ பண்ணுற, அதுக்கப்புறம் அவங்க கடைசியில் அவங்க காமிப்பாங்க இந்த மாதிரி வந்து 1.5 இயர்ஸ் கழித்து அவர் வந்து கியூர் ஆகிட்டார், அவர் வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த விஷயம் இருக்குல்ல நம்ம இதை விட்டுட்டு போகிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. இதில் நான் வந்து சஃபர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே என்னோடய ஏஜில் இருக்க பீப்புளுமே ஓகே நான் சஃபரிங் தான் நான் டிப்ரெஸிங் அந்த அதை வந்து ரொம்ப ப்ளஷராகவே எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்க ஒரு பெரிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்ட ஒரு நாள் ஜெயிப்பேங்கிறது செகண்டரி தான், ஆனால் வந்து அந்த அந்த கஷ்டத்தை வந்து ரொம்ப ப்ளஷராக எடுத்துக்கிற ஒரு ஜெனரேஷனாக தான் மாறிட்டுருக்கு. ஏன்னா வந்து மென்டல் ஹெல்த்னஸோட அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது 2012 இதை பற்றி பேசியிருக்காங்க, நான் இப்போ இதை பற்றி பேசுகிறப்ப இதை இந்த காண்டெக்ஸில் வச்சு பார்க்குறப்ப எல்லாமே தெரிஞ்சிருது. கூகுளில் வேறு போட்டால் எல்லாத்துக்கும் மீனிங் வேறு வந்துருமா. ஸோ இப்போ என்னென்னா அது ஒரு ப்ளஷராக மாறிட்டுருக்கு. ஓகே நான் இப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கேன், இப்போ வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பிரேக்கப்னே ஒரு புக்லாம் வரும் போல். என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து அமைதியாக இருப்பேன், யார்ட்டும் பேச மாட்டேன், அதுக்கப்புறம் 3 மாதம் வந்து வெளியே போகாமல் இருப்பேன், 3 மாதம் வந்து சரக்கு அடிப்பேன், 3 மாதம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜஸை வந்து கோத்ரூ பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியே வருவேன் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரீ அசம்ஷனான ஒரு டிப்ரெஷனு டிப்ரெஷன்னா இப்படி இருக்கணும்னு ஒரு புக் எழுதிடுறாங்க, அதை பார்த்துட்டு வேறு ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ப்ரீ ரூல்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்து ரொம்ப அதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த படம் பேசிக்காக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டை வந்து நமக்கு சொல்லியிருக்கு. லைக் நம்ம சினிமா நம்ம இவ்வளோ பிடிக்குது இவ்வளோ பார்க்குறோம் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குள்ளே இருக்க அந்த ஹார்ட் ஒர்க்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்த அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்காக க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஆர்ட் ஃபார்மோட
இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்ட் கோ த்ரூ பண்ணுற பெயினாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுகிற படம் மட்டும் கிடையாது. இந்த ஜேர்னியை தான் நம்மள இருக்க ஒரு ரைட்டரோ இல்லை ஒரு சினிமோட்டோகிராஃபரோ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான ஒரு பெயினை வந்து எல்லாருமே கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை காமிச்சதுக்காக வந்து இந்த டேரக்டருக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இது இந்த படத்தை பற்றி பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி.